உடச்சி உள்ள ஒரு மோட்டர் எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு பேட்டரி கனெக்ட் பண்ணி போட வச்சு பார்க்கல ஒரு தனி இது இருக்கும். இந்த போர்டு பத்தத்தை தனியாக ஓட்டிட்டு போவோம். பிளாக் இது, இது காப்பர் இது, வயிறு நமக்கு இந்த மாதிரி பிடிச்சிதான் நம்ம போடணும். ஓகே கேமரா யாரு வணக்கம். நீங்க வீடியோ பார்த்தோன்னா ஒரு நாள் பழைய இரும்பு கடை வியாபாரி அது கடையில் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி உங்கள் இன்கம் வருது சொல்லி பார்க்கலாம். பல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த மைக்ரோவேவ் பார்த்தோன்னா நம்ம 20 ரூபா வாங்கியிருக்கிறோம். இது ஃபுல்லாக நம்ம வந்து பிளாஸ்டிக் தான், பட் இங்கே காப்பர் வாயில் இருக்குது. இதை பார்த்தோன்னா இது 30 ரூபா, இது வந்து கே ஸ்டீல் இருக்குது, அதனால மைக்ரோவேவோட ரேட் அதிகம். இதுலேயும் இப்போ வயர் இருக்குது. நமக்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இந்த வயர் தான். எப்படி சொல்கிறேன்னா இந்த வயரை நீங்கள் பிரிச்சிங்கன்னா காப்பு வரும், காப்பு வந்து 450 ரூபா. ஸோ இந்த மாதிரி இங்கே வர பொருள்களை நீங்கள் பிரித்து பிடிச்சிருக்கா தான் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே ஒரு நாள் இரும்பு கடையில் என்னென்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடம் இல்லாமல் கையில் உழைச்சோ இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை செம்மையாக பண்ணுறான். இந்த பிஸ்னஸுக்கு கொஞ்சம் நாலேஜு, கொஞ்சம் இடம், கொஞ்சம் காசு, அதிக உழைப்பு, இந்த நாலுமே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை சீக்கிரமாக பெரிய ஆகிடலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த அட்டை பேப்பெல்லாம் மூட்டை கட்டிட்டு அட்டைலாம் மடித்து வச்சுக்கிறோம். ஏன்னா அட்டை அப்படி வச்சோம்னா ப்ளீஸ் அது பத்தாது, அதனால மடித்து இந்த மாதிரி மூட்டை எடுத்து போடுங்க. நம்ம எப்போ இடம் ஃபுல்லாகுதோ அப்போ வந்து நாங்கள் கம்பெனி கால் பண்ணால் போதும், அவங்க வந்து எல்லாம் எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ தயிர் மிஷினு, ஒரு ஸ்டெப்ளைசரு, ஒரு மைக்ரோவேவ் இதாக வந்துருது. இதே பாயிண்ட் பார்த்தோம்னா இதெல்லாம் அவங்க சர்வீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இங்கே சில வந்து நம்ம கேட்பாங்க இதெல்லாம் சர்வீஸ் பண்ண மாதிரி தான் வாங்கி போயிடுவாங்க. இல்லைனா நம்ம உடச்சி இது பார்த்தோம்னா இதெல்லாம் பிளாஸ்டிக்கு ஸ்டீலு, நம்ம ஸ்டீல் லைட் அதிகமாக போவோம், இதை உடச்சி எடுக்கிறோம். அதே மாதிரி இது காப்பர் உள்ள இப்போ காப்பர் காப்பர் கால் எடுக்கும், காப்பரை உடச்சி எடுக்கிறோம். நமக்கு வந்து இந்த கடையை பொறுத்த வரையும் ஒரு பொருளை வாங்கி அப்படியே ஓசி எடுத்தோம்னா நமக்கு லாபம் இல்லை. இந்த மாதிரி உடச்சி உடச்சி விட்டால் தான் லாபம் நமக்கு. வாங்க நம்ம உடைக்காமல் போயிட்டு இப்போ பார்த்தோம்னா நம்ம பொருள் உடைக்க மீனாக சுற்றி வேணும். உரி ரெண்டு ஸ்க்ரூ டிரைவர் பனை, இது எதுக்குன்னா கீழே போய் வச்சா கலை உடஞ்சிரும், உடைக்க முடியுது. வாங்க போய் அவுத்த அவுத்து பார்க்கலாம். அவுத்து பார்க்கலாம். இந்த போர்டு பத்தத்தை தனியாக ஓட்டிட்டு போவோம். பிளாக் இது, இது காப்பர் இது, வயிறு நமக்கு. ஸோ இந்த மாதிரி பிடிச்சி தான் நம்ம போடணும். இப்போ பார்த்தோன்னா நம்ம காப்பர்னு வச்சோம் பாருங்களேன், ஒரு மாதிரி ஒயிட் கலர் பார்த்தீங்களா, இது காப்பரில் அலுமினியம். ஓகேங்களா, இதை பார்த்தா ரேட் ரேட் ரொம்ப கம்மி தான் இருக்குது, காப்பர் ரேஞ்சு போகாது. இப்போ இதை பார்த்தோம்னா கேஸ் இது, இது வந்து ரேட்டு போகாது, குப்பை தான் போகணும். இது இது வந்து பிளாக்கு, கிலோ 1 ரூபா. இது நமக்கு இதை வாங்கினா இது மட்டும்தான் நம்ம நமக்கு. இப்போ பார்த்தோம்னா நம்ம கடைக்கு ஒரு சிண்டை தனிக்கணி வந்துடுது. இது வெயிட்டு 10 கிலோ தான், ஆனால் இது அப்படியே வச்சா நம்ம இடம் அதிகமாக ஆக்குபை பண்ணோம், அதனால் உடச்சி தான் நம்ம வைப்போம். இது எப்போ உடையும் சொல்லி வீடியோ என்ட்ரு காமிச்சிடும், மறக்காம வீடியோ என்ட் பாருங்கள். இந்த போட்டில் வர அலுமினியத்தை தனியாக பிரிச்சிருந்தோம். அப்புறம் இதில் காப்பர் கம்பி கொஞ்சோன்னு இருக்குது, அந்த காப்பர் கம்பியை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துடணும். ஏன்னா போர்டு மட்டும் தான் தனி ரேட்டு போகும், அது போர்டு டேமேஜ் ஆகிருந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் இதில் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த காப்பரை தனியாக எடுத்துக்கலாம், ஏன்னா இது ரேட்டு கூட போகும். இந்த மாதிரி காப்பர்லாம் வந்து கிலோ 550 ரூபாய்க்கு போகும். ஒரு ஒரு காப்பரும் ஒரு ஒரு ரேட் இருக்குது. இந்த அலுமினியமும் தனி ரேட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம தனியாக பிரிச்சிருக்கோம். கிரேடு சொன்னி அது கிரேடு ஐயோன் கிரேடு சொன்னி அது அதுவும் சொல்லி எல்லா எல்லா உண்மையும் ஒரு டீயில் சொல்லிட்டு இருந்தால் குழப்பி சிரிப்பாக சிரிச்சிடும். 100 பேர் பார்ப்பாங்க சோசி சொல்லுடா. இது A1 கிரேட் அலுமினியம். ஸோ இதையும் தனியாக பிரிச்சுருங்க. மற்ற அலுமினியத்தை காட்டிலும் இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இந்த மாதிரி மொத்தமாக ஸ்டிக்காக கொஞ்சம் தின்னாக இருந்தால் அது தனி ரேட்டு. இது ஃபேனில் வர ரெக்க, மோஸ்ட் ஆஃப் நிறைய ஃபேனில் வந்து சில ரெக்கெல்லாம் வந்து இரும்பில் தான் இருக்கும், ஒரு சில இது வந்து அலுமினியத்துலேயும் இருக்கும். இது அலுமினியத்தில் இருக்கிற ரெக்க, இது மெட்டல் ஸ்டோரில் வந்து பட்பாட்டின்னு சொல்லுவாங்க. ரேட் ஆவரேஜ் 100 to 140 போகும். ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு ரேட்டு. பொதுவாக ஒரு உடச்சி உள்ள ஒரு மோட்டரை எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு பேட்டரி கனெக்ட் பண்ணி
போட வச்சு பார்க்கல ஒரு தனி இது இருக்கும். இந்த கடை பார்த்தோம்னா எல்லாருமே எல்லாமே வாங்க மாட்டாங்க. ஸ்டீலுக்கு கொடுத்தலா, இரும்பு கொடுத்து, அட்டைக்கு கொடுத்து, பிளாஸ்டிக் கொடுத்து வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட போய் வாங்கி ஒருத்தர் ஸ்டோர் பண்ணுவாங்க. நீங்கள் டெவலப் ஆயிடுச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா நான் போய் பார்த்தங்க இடம் அவ்வளோ பெருசாக இருக்குது. கேட்டால் சின்ன குடோனா பெரிய குடம் ஏதோ பெருசாக இருக்குதா? உங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களை என் சான்ஸ் கிடச்சா அந்த குடம் போய் காமிக்கிறேன். டீ கடை ஓட்டுறத விட இந்த பிஸ்னஸில் லாபம் ரொம்ப அதிகங்க. எல்லாருமே ஓனர் உட்காரலாம் ஆசைப்படுறாங்க. யார் உழைக்கணும் ஆசைப்படுறாங்களோ அவங்க இந்த பிஸ்னஸ் தாராளம் பண்ணுற நல்ல இதுதான் உள்ளது. இது இது பித்தாலை இது இது நல்லா ரீட் போவோம். மேலே யூஸ் ஸ்டீல் நமக்கு. ஸோ ஸ்டீல் இம்மன் பித்தாலை மட்டும் போடுறோம். அது இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நீங்கள் வந்து கஸ்டமர்ல இந்த மாதிரி பைப்பு தான் வாங்குறீங்க. உங்களுக்கு ஒரு டீலர் ஒருத்தர் போவோம். அவர்கிட்ட இன்னும் டீலர் ஒருத்தர் போவோம். அதாவது கிட்ட ஒரு நாலு பேருக்கு மாறி மாதிரி போய் அஞ்சாவது ஒருத்தர் தான் ஃபுல்லாக போய்ட்டு என்ன சொல்கிறான்னா அவர் தான் மெயின் டீலர். அவர்கிட்ட போய் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மெல்ட் பண்ணி உருக்கி பாட்ட பண்ணுவாங்க. கிட்ட கிட்ட ஒரு நாலஞ்சு டீலர் கை மாறி போவோம். அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பெட்ரோல் ரேட்டுக்கு ஏறும் போது இதோட ரேட்டு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ நாலஞ்சு டீலர்னா ஒருத்தர் சென்னை இருப்பார், ஒருத்தர் பெங்களூர், ஒருத்தர் டெல்லி அப்படி இருப்பார். ஸோ டிரான்ஸ்போர்ட் பேஸ் பண்ணி ரேட் ஃபுல்லாக ஏறும். அதே டைமு இப்போ நீங்கள் வீல் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட் பாட்டில் அதிகமாக சேர்த்தாகும். அப்போ அவங்க பிளாஸ்டிக் அதிகமாக தேவைப்படும். அப்போ பிளாஸ்டிக் ரேட்டு ஏறும். எப்போ ஸ்டீல் அதிகமாக தேவைப்படுதோ அப்போ தான் இந்த பழைய தவிர ஸ்டீல் ரேட்டு ஏறும். தேவைக்கு ஏற்ற மாதிரி ரேட் எல்லாம் ஒன்றாவது மாறிட்டு ஏறுக்கும். அதுக்குமே இப்போ நம்ம கஷ்டம் பெரிய கஷ்டமத்தை வந்துடுறாங்க. ஃபுல்லாக ஜூஸ் வாட்டர் இருக்குது. ஃபுல்லாக பொட்டா ஜூஸ் நான் சொல்லியிருந்தோம்ல இந்த பெட்டுக்காக அது அதிகம் போகும். அதான் ஒருத்தங்க பார்த்தேன். அதை கட்டந்தலாமா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மொக்கையான திருப்பதி உள்ளே விட்டு வெளியெடுத்து அடுத்து கட்டிங் வீடை வச்சு பிடிச்சி வெளியெடுத்தா பிஞ்சுக்கோங்க. எப்படி அவன் பக்கத்தில் பேசிட்டு இருக்கான் இதோட சவுண்ட்ல? ஓகே கேமரா ஆயில் யாரு உள்ள போல தோடு மேல ஒன்று தூக்கி போறானே தூக்கிக்கிட்டு போறான்டி. ரைட் 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 லெஃப்ட் ஏழு பண்ணு. இன்னைக்கு வர இந்த ஒன் டே முடிஞ்சிச்சு. உண்மையே செம்மையா இருந்துச்சு. கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணிட்டோம். கைகளாம் வருகிது. ரெஸ்ட் எல்லாம் கரெக்டாக வரும். நம்ம அடுத்த வாரம் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.